Welcome to our channel. In the class, exercise 5.1, part 4, question number 5. So, what is the question? Find the coefficient of x power 6 and the coefficient of x square in x square minus 1 by x cube the whole power 6. So, x power 6 terms and the term அதே மாதிரி கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் டேர்ம் ரெண்டு டேர்ம் நம்ம ஃபைண்ட் பண்ணலாம். ஸோ ப்ரீவியஸ் வீடியோவில் நம்ம ஃபோர்த் சம்முக்கு யூஸ் பண்ணோம், அதே ஃபார்மில் தான் டி ஆர் பிளஸ் ஒன் இஸ் ஈக்குவல் டு என்சிஆர் எக்ஸ் பவர் என் மைனஸ் ஆர் இன்டூ ஏ பவர் ஆர். ஸோ இங்கே கொடுத்துருக்குற அந்த ப்ராப்ளத்துலேருந்து என் இஸ் ஈக்குவல் டு என்னது 6, அதே மாதிரி எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் ஏவோட வேல்யூ மைனஸ் 1 பை எக்ஸ் கியூப். ஓகே, இப்போ இந்த ஃபார்ம்ல எல்லாம் அப்ளை பண்ணுங்கள். என் சிக்ஸ் சிஆர் ஏவோட வேல்யூனர் எக்ஸோட வேல்யூ வந்து எக்ஸ் ஸ்கொயர், அப்போ எக்ஸ் ஸ்கொயர் பவர் 6 மைனஸ் ஆர் இன்ட்டு மைனஸ் 1 பை எக்ஸ் கியூப் த ஹோல் பவர் ஆர். இப்போ இந்த 2 உள்ள மல்டிப்ளை பண்ணிடுங்க, அப்போ 12 மைனஸ் 2 ஆர். இந்த மைனஸ் 1 பவர் ஆர் தனியாக வச்சுக்கோங்க, மைனஸ் 1 பவர் ஆர். இந்த ஆர் டினாமினேட்டர் எடுத்துகிட்டு போனால் என்னாகும், எக்ஸ் பவர் 3 ஆர் அது மேலே வந்துச்சுன்னா எக்ஸ் பவர் மைனஸ் 3 ஆர் இன்வெர்ஸாக மாறிடும். ஓகேங்களா, இப்போ இந்த 6 சிஆர் இன்ட்டு மைனஸ் 1 பவர் ஆர் இது அப்படியே வச்சுட்டு இந்த எக்ஸ் பவர் 12 மைனஸ் 2 ஆர்ன்னு இருக்கு. அப்போ இதோட பேஸும் இங்கே இருக்கிற இந்த எக்ஸ் பவர் இந்த பேஸும் சேமாக இருக்கிறதுனால இந்த பவர் நம்ம என்ன பண்ணிடலாம், ஆட் பண்ணிடலாம். அப்போ எக்ஸ் பவர் 12 மைனஸ் 5 ஆர். ஓகேங்களா, இப்போ ஃபஸ்ட்டு கேஸ் வந்து பார்த்தீங்கன்னா டு ஃபைண்ட் த கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் பவர் 6, அப்போ 12 மைனஸ் 5 ஆர் இஸ் ஈக்குவல் டு 6. அப்போ என்ன பண்ணலாம், இந்த மைனஸ் 5 ஆர் அந்த பக்கம் போயிடுச்சுன்னா ப்ளஸ்ஸாக மாறிடும், இந்த ப்ளஸ் 6 இந்த பக்கம் வந்துச்சுன்னா மைனஸாக மாறிடும். அப்போ 5 ஆர் இஸ் ஈக்குவல் டு 12 மைனஸ் 6, தர்போர் 5 ஆர் இஸ் ஈக்குவல் டு 6. இப்போ ஆர் இஸ் ஈக்குவல் டு 6/5. ஸோ இந்த ஆர் இஸ் ஈக்குவல் டு 6/5 இந்த மாதிரிலாம் இருக்காது, ஸோ விச் இஸ் நாட் பாசிபிள். ஸோ அப்போ என்ன சொல்லிடலாம், இந்த ஆரோட வேல்யூ வந்து ஃப்ராக்ஷனில் இருக்கக்கூடாது, தெர்ஃபோர் எக்ஸ் பவர் 6 டேர்ம் இஸ் நாட் பாசிபிள். நெக்ஸ்ட்டு அவங்க கேட்டிருக்கிறது டு ஃபைண்ட் த கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர். அப்போ 12 மைனஸ் 5 ஆர் இஸ் ஈக்குவல் டு 2, இதை சேஞ்ச் பண்ணோம்னா ஆர் இஸ் ஈக்குவல் டு 2. அப்போ ஆர் இஸ் ஈக்குவல் டு 2 அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ரீப்ளேஸ் பண்ணுங்கள். பின்ன இருக்கு 6 சி 2 மைனஸ் 1 பவர் ஆர், அப்போ 2 எக்ஸ் பவர் 12 மைனஸ் 5 இன்ட்டு 2. அப்போ இது வந்து என்னடும் 10, அப்போ 12 மைனஸ் 10 வந்து எக்ஸ் ஸ்கொயர். அப்போ இந்த எக்ஸ் ஸ்கொயர் வந்துருச்சுங்களா, இங்கே 6 சி 2 6 இன்ட்டு 5 டிவைடட் பை 1 இன்ட்டு 2, இந்த 2 6 கேன்சல் பண்ணோம்னா 3, அப்போ 3 5 ஆர் 15, தெர்ஃபோர் த கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் டேர்ம் இஸ் 15. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. இந்த கிளாஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். ஹாவ் எ கிரேட் டைம்.